வகை வாழ்வில் நூறு சுவை வா, போதும் போதும் என போதை சென்று வரத்தா. விஷயத்த சொல்ல வேண்டியதானே? தனியா, மிளகா, மஞ்சள், கடலை. ஐயோ நல்லம்மா, உனக்கு மெட்ராஸ்ல இருந்து கடிதாசி வந்திருக்கேன். என் ராசா, என் வகத்துல பால வாத்திட்ட என் மாமன், என்னை பத்தி என்ன இருக்க கொஞ்சம் படிச்சு சொல்ல. 8 மைல் தூரத்துல இருந்து ஒத்த கடிதாசி கொண்டாந்துருக்க, குடிக்க மோர் கீர் குடுக்க கூடாதா? மோர் தானே, உனக்கு இல்லாதான் அந்த கொண்டுட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ. அழுவனா அதழுவனா என்னங்க தபால் காரர, மோர் என்ன தயிரே கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. என் வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. ஏண்டி ராங்கி பிடிச்சவளா? என் புள்ள எனக்கு எழுதிருக்கான்டி, அவன் என்ன எழுதிருக்கான் நான் முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறானாமா? அவன் என் வயத்துல பிறந்தவன்டி. அவர் வேணா உன் வயத்துல பிறந்திருக்கலாம், அவர் புள்ள என் வயத்துல வளருது, அத முதல்ல ஞாபகம் வச்சுட்டு பேசு. என்னடி சொன்ன, என் புருஷன் செங்கல்பட்டு ஜெயில இருந்து வரைக்கும் என்ன பண்றான் பாருடி. எங்க அண்ணன் வேலூர் ஜெயில இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் உன்ன என்ன பண்ற பாத்துக்க. என்னது ஒரே ஜெயில் குடும்பமா இருக்கு? ஆமா, உன் புள்ள மெட்ராஸ்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? என் மகன் தானே, ஒருத்தன் கைய வெட்டிட்டு சென்ட்ரல் ஜெயில இருக்கான். வீட்டுல பத்திரம் தாலே கூட போடே. அப்படே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என் புள்ள என்ன எழுதிருக்கானு கொஞ்சம் படிச்சு சொல்ல. அடிக்கிற செங்கல் பட்டு உக்கார். வேலூர் நீ உக்கார். அன்புள்ள முத்து பேச்சுக்கு அப்படி யாரும் இல்லையா? அப்படி யாரும் இல்லையா? அப்போது அடுத்த வீட்டுல லெட்டரு. ஐயோ தெரியல, இந்த யூனிஃபார்ம் பார்த்து கூட தெரியல. நான் தான் போஸ்ட்மேன், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா நீ ஸ்டேட் கவர்மெண்ட். எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதா பெட்டர். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே, ஊரை விட்டு ஊர் வந்து ஊசியில குத்துது. மோர் விக்கிற பொண்ணு இவன் மட்டும் எனக்கு கிடைச்சா தண்ணி பஞ்சத்துக்கு மோர்லயே குடிச்சிடலாம். போரம்போ போரம்போ, ருக்குமணி வண்டி வருது. போரம்போ போரம்போ. ஏன்பா விளக்கு மாறீங்க? எல்லாம் வெந்து போச்சா? 4-5 தெருவு அழைஞ்சிட்டு வந்திருப்பிய. என் கிட்ட குடுத்திருந்தா ஒரே தெருவுல சாராய கடையில வித்திருப்பல்ல. நீ உருப்படவே மாட்டே, இப்படியே காக்க ஓட்டிட்டே இரு. நீ ஒழுங்கா இருந்தா நான் என் தெரு தெருவா போர் பண்ணி தூக்கிட்டு அழையறேன். பால்கார, உனக்கு கடிதாசி வந்திருக்க. கடிதாசியா? பாரப்பட்டியில இருந்து எங்க அக்கா மகன் எழுதியிருப்பா. பரமசி வந்தானே அவரேதான். 1 வயசுக்கு வந்துட்டான்ல, இப்பதான் எல்லா பயல்களுக்கும் கண்ணு தெரியுது. ஒண்ணு ஏத்து எழுதிருப்பாடுவ. ஏன்பா உன்ன காக்கா வந்த வெட்ட சொல்லி உட்கார வச்சிருப்பானே, என்ன இந்த ஆள் கூட பேசிட்டு இருக்க? தம்பி கருதாசி கொண்டாந்துருக்கிறாருமா? அப்பா இந்த நிறைய டூப்போம் நம்பாத. அச்சடிச்ச மாதிரி பாரப்பட்டி பரமசி ஒண்ணு அக்காவோட பேரு சொல்றாருமா? சொன்ன அதையே கேட்டுட்டு திருப்பி சொல்லுதுனாலு. உன் மாமா உன்ன பொண்ணு கேட்டு எழுதிருக்கா? இன்னும் நான் கடிதாசிய படிக்கவே இல்லையா? உறவுக்காரன் பேரை கேட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்ட. அம்மா தம்பிக்கு குடிக்க சொம்பு நிறைய தள்ளி கொடு. யோ என்னயா, கொஞ்சம் கூட தயவு இல்லாம சொம்புல தண்ணி குடுக்க சொல்ற? பால்காரன் கூட தான் தயிர் மோர் எதுவும் மிச்சம் இல்லையா? யோ எங்க அப்பா தண்ணி குடுக்க சொன்னதுக்கு குடுக்க அம்மா வேணாமான்னு யோசிக்கிறேன். இந்த லட்சணத்துல மோர கட்டுக்கு மோர் வேற கேக்குதா? இந்த பர்மா மோர் இல்லன்னா இல்லன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு மோர கட்டா அது இதுன்னு என் பர்சனாலிட்ட கை வைக்காத. இந்தயா ஓசியில கடல வேணும் கேட்டு வாங்கிக்க, அதுக்காக டூ போட்ட வேலை வச்சுக்காத. கடைதாசி கூட நான் ஜோதிகா படிக்க சொல்லி கேட்டுக்கிறேன். குடியா கடைதாசியா? அப்பா பாரப்பட்டி மாம மூக்கு முடியுமா டாக்டர் மாதிரி செகப்பா அழகா இருப்பாரு இல்லையா? நம்ம கையெழுத்தே சரியில்ல, கருப்பு இங்கில வேற எழுதியிருக்கான். கண்டிப்பா சவப்பா இருக்க மாட்டான், என் நிறத்தை விட கருப்பாதான் இருப்பான். இந்த கடல மேல தத்தியோ, இந்த மாலை தத்தியோ, மாமா மாப்பிள்ளையா? மாமா வாங்க மாப்பிள்ள. வந்துட்டா மாமா?
நம்ம பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்களா மாப்பிள்ள? நீங்க கடுதாசி போட்டப்பவே எனக்கு தெரியும் நிச்சயமா கைநாட்டா இருக்க மாட்டீங்கன்னு. நான் கடுதாசி போட்டனா? நீங்க போடலையா? இல்லையே மாமா. தபால்காரன் சொன்னானு, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் அதிகளும் எனக்காக, பல்கரம் பொண்ணு எனக்காக. அன்னைக்கு பாலப்பட்டி பரமசிவம் பேரை சொன்ன உடனே கடிதாசிய படிக்கூடாம துரத்திட்டல. இன்னைக்கு நான் எழுதியிருக்கிற கடிதாசிய படிச்சு பாலப்பட்டி என்ன அவன் பரம்பரையே காலி பண்ண போறேன். பால்கார உள்ள வரலாமா? நாய தவிர யாரா இருந்தாலும் வரலாம். என்ன அப்ப சட்ட பேசுறான்? பால்கார உங்களுக்கு கடிதாசி வந்திருக்கு. பால் தயிர் குடுக்கறீங்களோ இல்லையோ இந்த கடிதாசியை நீங்க படிச்சு காமிக்காம போக போறது இல்ல. போக போறது இல்லையா? இவர் தான் தபால்காரரு. நான் சொல்லல. யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கேன்? வேற யாரு? உங்க அக்கா மகன். அதே பாரப்பட்டி பரமசிவன் தான். படிக்கிறீங்களா? பழம் ஒண்ணு குடுக்கறது. பச்சை ஒண்ணு குடுக்க சொல்றேன். மாப்பிள்ள பெரிய பழமா உரி குடுத்துருவோம். தேங்க்யூ தேங்க்யூ. அன்புள்ள மாமாவுக்கு பாரப்பட்டி பரமசிவம் எழுதி கொண்டது. நான் வறுமையில் சிலது நாட்கள் சைக்கிள் ரேடியோ போன்ற சிறு சிறு பொருட்களை திடியதால் நாட்கள் நான் சிறையில் இருக்க வேண்டி வந்து விட்டது. உங்க மாப்பிள்ள பெரிய கேடி, ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கான். இருக்கு இருக்கும். மேலும் எனக்கும் கண்ணம்மா என்ற பெண்ணுக்கும் உள்ள தொடர்பில் ஆறு மாத பெண் குழந்தை, ஆறு மாத பெண் குழந்தை ஒன்று அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. அது எப்படி வயிற்றுல இருக்கிற குழந்தை பொம்பளை குழந்தைன்னு அவ்வளவு கரெக்டா எழுதியிருக்கிறாரு? உங்க மாப்பிள்ள பரமசிவம் சாதாரணமான ஆளா? ஜெகஜால கில்லடி ஆச்ச. ஆமாண்டா. பரமசிவம் தபால்காரியம் பழம் கேட்டாரு. ஒரு பழமாவது குடும்பத்துல டாக்டர் பச்சை குழந்தை மாதிரி அந்த பொண்ணு பால் குடுக்க வந்தா அதுக்கு பாவட துணி வாங்கி கொடுத்து பாரி விழலாம் பாக்குறியா? இப்ப அதுக்கு என்ன? நான் யார் தெரியுமா? ரோஷக்கார ரோஷக்கார. ஆனா நீ வேஷக்கார. வேட்டு வச்சு உன் வேஷத்தை கலைக்கல. போஸ்ட் பாக்ஸ் நினைச்சேன். கூப்பிட சொல்லிச்சு கூப்பிட்டேன். இத பாருப்பா, நீ சொன்ன மாதிரி என் வயசுத்த பொண்ணுகளை கூப்பிட்டுட்டேன். விசைத்த விளாவரியா சொல்லிவிடு. என்னது வயசுத்த பொண்ணுங்களா? ஐயா வெக்கத்த பாரு. நம்ம ஊர்ல புதுசா டாக்டர் வந்திருக்காரு. அவர் எல்லாருக்கும் ஓசியிலே புடவை குடுக்கறாராம். இப்ப கூட நம்ம பால்கார பொண்ணுல அதுக்கு பாவட துணி குடுத்திருக்காரு. ஏய் உடுக்கடிக்கிற பொண்டாட்டி, ஒத்தையில போனா வச்சுக்கோ, ஓலப்பாய சுத்தி அமைச்சிருவான். மொத்தமா போனீங்கன்னாதான் பட்டு புடவை கிடைக்கும். எப்படி வசதிய? பெண்கள் ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு உத்துரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி என்ன ஆஸ்பத்திரி போற? லட்சுமி நீ இங்கே இரு, நான் குடுத்துட்டு வந்துடுறேன். டாக்டர் ஐயா, இன்னைக்கு நான் கொண்டாந்துருக்கிற பாலை குடிச்சு பாருங்க, அப்படியே அசந்து போடுவீங்க. எங்க வீட்டு மாடு கண்ணு குட்டி போட்டுச்சு, அதான் திரட்டு பால் காய்ச்சி கொண்டாந்துருக்கேன். குடிச்சு பாருங்க, உங்க டவுன்ல இதெல்லாம் கிடைக்காது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமா, இது என்ன கோலம்? எது? இந்த பாவட சட்டை நான் கொடுத்ததானே? ஆமா. அதுக்குள்ள எந்த வேலையும் உள்ள கொடுக்க சொப்படி? உங்க அப்பா உன எப்படி தான் கட்டி மீக்கறானோ? சும்மா வெடுக்கு வெடுக்குன்னு வையாத டாக்டர் ஐயா. ஆ வையாம நோய் வாங்க. ஆமா, துணி எப்படி கிழிஞ்சது? எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வருமா? காசு இல்லனா வீட்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வித்து குடிச்சிட்டு வருமா? இப்படி தான் போன வருஷம் தீபாவளிக்கு புதுசா ஒரு பாவட சட்டை எடுத்து வச்சிருந்தேன். அதையும் கொண்டு போய் எங்க அப்பா வித்து குடிச்சிருச்சு. எங்க அண்ணன் நீங்க பாத்து எடுத்து கொடுத்த புது துணியும் எங்க அப்பா எடுத்து வித்து குடிச்சிருச்சுனா அதான் நானே கிழிச்சு ஒட்டு போட்டு தச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தெய்வம். இப்படி வா. என்ன பாட்டுலாம் பலமா இருக்கு? சந்தேகம் தீந்திருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம ருக்குக்கு பாவ பாசமலையே உருவாக்கிட்டீங்களே டாக்டர். நீங்க பாசமல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி அண்ணனுக்கு தங்கச்சியாவும் தங்கச்சிக்கு அண்ணனாவும் இருந்தா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. என்ன ருக்கு என்ன டாக்டர்? ருக்கு அந்த ஊசி எடு. அவனா ஊசி எடுக்கிறேன். பாப்பா தபாலு, இந்த மாசமாவது ஒன்னாம் தேதி வருமா? சம்பளம் தான் வாங்குவியா? என் கடனை தான் கொடுப்பியா? இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கூடாதா? ஏன் ஒன்னாம் தேதி போய் மூணு நாள் ஆச்சு. போச்சா இந்த மாசமும் போச்சா? பாட்டி இந்த மாசம் எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துலாம் தான் நினைச்சேன்.
ஆனா உன் கெட்ட நேரம், எனக்கு சம்பளம் கொடுக்கிற இடத்துல நோட் அடிக்கிற மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டான். இதெல்லாம் எக்கனாமிக் ப்ராப்ளம், உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. என்ன எக்கனாமிக்கோ கக்கனாமிக்கோ, பக்கத்துல திங்க மட்டும் தெரியுது இல்ல. பத்த வேலி போட்ட வீட்டுல ஒரு பாப்பா இருக்குது, பாப்பா இருக்குது, அது பால் விக்குது, பால் விக்குது. இத நான் சொல்ல, என் நாக்குல இருந்து தாய் ஜக்கமா சொல்லுது, பேருக்குன்னு சொல்லுது. தாய் இல்ல பிள்ளைக்கு தகப்பனும் தெரியல, தகப்பனும் தெரியல. அவன் ஒரு தண்ணி வண்டி, தண்ணி வண்டி, தண்ணி வண்டி. யோ, நீ சொல்றதெல்லாம் அப்படியே சரியா இருக்கேயா? இனிமேலாவது எங்க அப்பன் திருந்த வழி இருக்கா? இதெல்லாம் மூஞ்ச பார்த்து சொல்ல முடியாது, கைய பார்த்துதான் சொல்ல முடியும். செண்பகமே, இது நான் பால்ல ஜக்கம் ஆறாடுது. பாடம் பாடம். உன் பிரச்சனை தீரணும்னா தெற்கு சீமையில இருந்து ஒரு காலை வரும், காலை வரும். அது சைக்கிள்ல வரும், சைக்கிள்ல வரும். அது இந்த வீட்டு மருமக நானாதான். உன் பிரச்சனை தீரும், உன் பிரச்சனை தீரும். யோ, இவ்வளவு நல்லா சொல்றியே, உனக்கு குடுக்கறது எங்கிட்ட எதுவுமே இல்லையே. பால் இருக்கு, தயிர் இருக்கு, மோர் இருக்கு, இன்னும் என்னென்னவோ இருக்கு. ஒண்ணும் பண்ணாதே, தரத்தாத விட்டு. லட்சுமி, நான் உன்னை பாக்க வரல, ரூ பாக்கதான் வந்தேன். லட்சுமி, ஐயோ, நான் ரூபாய் சைட் அடிக்க வந்தேன், ஒண்ணும் இல்ல. ஐயோ லட்சுமி, விட்டுரு. ஐயோ, நான் வரமாட்டேன், தரத்தாத. அப்பா, இந்த லட்சுமி துரத்துது. ஐயா, யார் யானே? ஏன் கதை சுத்துற? லட்சுமி துரத்துதுயா? லட்சுமி துரத்துதா? ஓஹோ, நீ பொம்பளை கேசா? யாரையாவது கைய புடிச்சிருந்துட்டியா? ஒரு டாக்டர் பேசுற பேச்சாயாது. லட்சுமி நான் மாடியா? கோமாதா. இப்ப கம்மாதா? கம்மாதாவா? ஏய், உள்ளத சொல்லு. யாருனே? என்ன பார்த்தா தெரியல, நான் தான் குடு குடு. இல்லையே, இதுக்கு முன்னால உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதே மாதிரி முண்டக்கணும் நம்ம ஊர்ல ஒரே ஒருத்தனை தான் இருக்கு. யாருக்கு? நம்ம தபால்காரனுக்கு. ஏய், உள்ளத சொல்லு. ஏன் இந்த வேஷம் போட்ட? எனக்கு இந்த பால்கார பொண்ணு ருக்குக்கு ஒரு இது. இதுனா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நீங்க MBBS படிச்ச டாக்டர். காதலிச்சு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல அனுபவம் ஜாஸ்தி. இந்த பால்கார பொண்ணு ருக்க பாக்க போனா இந்த மாடி என்ன துரத்துது. அடி சக்கேனா, கதை அப்படி போகுதா? யா யா, இது மாதிரி வேஷம் போடுற வேலையெல்லாம் நீமே விட்டுரு. நேரம் உங்க ஊருக்கு போ. உங்க அப்பா அம்மா வர சொல்லு. இந்த கல்யாணத்தை நானே பேசி முடிக்கிறேன். போய் வேலை பாரு, போ. தேங்க்யூ. இனிமேல் எனக்கு என்ன கவலை? அகைன் கோமாதா? ஐயோ, என் லட்சுமி காணுமே. லட்சுமி, யோ, இந்த பால்காரால் தானே? ஆமா. எதுக்கு இந்த வசல வந்த? எங்கயா லட்சுமி? கொஞ்சம் தள்ளின இல்ல. உன் கையில ஒண்ணு இல்லையா? உன் மேல ஒரு இது. இதுனா லவ், லவ்னா காதல். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட டாக்டர் வந்து பேசுவா. அடிக்கடி நீ டிவி பார்த்தா உன் கண்ணு கெட்டுடும்ல, அதுக்குதான் அம்மா உன்னை திட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டியா? கண்ணு தொடாதீங்க. நான் இந்த பெட்ரூம்க்கு வந்தா கொண்டாட்டிங்கிற ஞாபகமே வருது. எதுக்கு எடுத்தாலும் அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. குருதரமாவது ஏமா என் பொண்டாட்டி திட்டுறேன்னு கேட்டிருப்பீங்களா? இல்ல ஆதரவா தான் பேசிருப்பீங்களா? அடியே, எங்க அம்மாவோட சைக்காலஜி உனக்கு தெரியாது. உனக்கு ஆதரவா நான் பேசினா வச்சுக்க, அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயி உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. ஏன் இதெல்லாம் கேட்டுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு மூட் இல்ல. ஐயோ, எங்க அம்மா உன்னை மூட விட்டாக்குறதுக்கு என்ன ஏண்டி மூட விட்டாக்குற? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. மூணு வாட்டி முடியாதுன்னு சொல்ற, இது என்ன கோர்ட்டா? இப்ப என்ன செய்ய சொல்ற? எங்க அம்மாவை திட்டணும் அவ்வளவுதானே? எங்க அம்மா நாக்கு புடுங்கி சாகுற மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். நாளைக்கு என்ன பிரயோஜனம்? சண்டை தான் வளரும். நான் என்னமோ உங்களுக்கு தலையண மந்திரம் போட்டேன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல ஜெயில் கைதி மாதிரி என்னால வாழ முடியாது. எங்க அப்பாட்ட பேசிட்டீங்க? எங்க அப்பா புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு, அது நமக்கே தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஒரு காரு, ஒரு டிரைவர், ஒரு சமயக்காரன், எல்லாம் நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கா? நம்ம தண்ணி கொடுத்தன போகணுங்கிறதுக்காக தான். நீங்க தான் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணனுங்க. இவ்வளவு தானே? ரொம்ப சுலபம். செலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்குதுன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கே தண்ணி கொடுத்தனும் போயிடலாம். நிஜமா தண்ணி கொடுத்தனுமா? ஆமா, செப்பரேட். நீ அப்பாவும் இங்க ஜாலியா இருக்கலாம், நானும் கீதாவும் இங்க ஜாலியா இருப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வரலாம். டிவில ராமாயணம் போடுவாங்க, கலர்ல தெரியும், 20 inches. இதெல்லாம் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளப்பா? குட்டிதான் அடி செருப்பால நாயே. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளைக்கு தலையான மந்திரம் போட்டு குடும்பத்தை ரெண்டாக்க பாக்குறியா? ஏண்டா டேய், அம்மா அப்படி எல்லாம் கேப்பறமா? நான் உன்ன விட்டு போவனமா? கீ போக்கா. நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு 6 மாசம் தண்டனை. இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு.
ஆறு மாசம் கழிச்சு வந்து அத்தே நான் செஞ்சது தப்புன்னு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை இல்ல, நீ வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா விழுந்து கிடக்க வேண்டியதுதான். ஆசீர்வாதம் கொடுத்துருவேன். சாமி நீங்க பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ள வீட்டுக்காரா? ஐயர் வீட்டுக்காரன். இந்த ஊருக்காரங்கிட்ட வாய குடுக்குறேன். என்னப்பா அது, யாரு வாய் திறந்தாலும் இப்படி பேசுறாங்களே. வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க. இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல. உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தப்பட போறாங்க. பசிக்குதுங்க. இங்கேயா பிடிக்கிற? இங்கேயா சோறு இருக்குது? அசிங்க புடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா. இங்க எல்லாம் புடிச்சா அத்த, நான் இடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி. இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்ல 10 நாளுக்குள்ள யாராவது மண்டையே போட்டுடுவாங்க. கீதா சௌக்கியமா இருக்கலாம் மாமா. கீதாவை ஏன் மாமா நீங்க கூட்டிட்டு வரல? உங்க அம்மா தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாப்ள. மாமா மாப்ள, என் பொண்ணதான் உனக்கு கட்டி கொடுத்தேன், கையெடு. மாமா ஒரு யோசனை, ஒரு நல்ல நாள்ல நீங்களும் கீதாவும் நேரா வந்து எங்க அம்மா கால தொபக்கட்டின்னு விழுந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன என்ன மானம் கெட்டவன் நினைச்சியா? அப்படியே நான் காலில் விழுந்தாலும் கீதா விழ மாட்டான். எழுந்துரு மாமா. இந்த ஜென்மத்துல நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடையாது. இந்த வீட்டுல மான ரோஷம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. என் தம்பி சம்சாரத்தை பாருங்க, மகா கெட்டிக்காரி. சமயம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா. சண்டை வர மாதிரி இருந்தேன்னா கபால் காலில் வந்துருவா. கபால் எப்படி விழுகுறா? தர உடையற மாதிரி விழுகுறா. அவ வெறும் பயலோட மாவ, படிப்பு வாசனை இல்லாதவ, கால விழுவா. ஏமாவ அப்படி இல்ல. சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தையே கெடுத்துட்டேயா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்கள பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போக. சம்பந்தி பைத்தியக்காரனுங்க. சம்பந்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் இளைய மருமக இருக்காள, அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்த சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திரம் இல்லையா, எல்லாமே பெருசுதான். மாமா 5 மந்த் 150 ராத்திரி. நான் கூப்பிடாமையே வந்துட்டு. உங்க அம்மா போன் பண்ணாங்க, அதனால தான் வந்தேன். ஹெல்ப் இன்ச. என்னம்மா இந்தா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. இப்பவே பஸ் புடிச்சி நீங்க ரெண்டு பேரும் சோமநாதபுரத்துக்கு சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வாங்க. சோமநாதபுரத்துக்கா? ஆமாடா, அதான் நம்ம குடும்பத்துக்கு ராசியான இடம். நீயும் அங்கதான் பிறந்த. நான் பிறந்த இடத்தை பார்க்கணும் எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா இந்த 500 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படிமா சந்தோஷமா ஹனிமூன் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அங்க ரூமு கூமு ஒண்ணும் கிடையாது, வெறும் சத்திரம் தான். இந்த 500 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடியாது, வெறும் வடா முறுக்கு சுண்டலி தான். பரவாயில்லைங்க, அத்தை இவ்வளவு தூரம் ஆசையா சொல்லும் போது அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. நாங்க போயிட்டு வரோம். 500 ரூபாய்க்கு பிறந்த இடத்த பாக்க போறோம். எங்க புறப்பட்டீங்க? ஹனிமூன் சோமநாதபுரம். என் தலை எழுத்து. தென் பை த பை, இவங்க வந்து என் தம்பி சம்சாரம். வணக்கம். இதுல காஷ்மீருக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்டும் 25 ரூபாய் பணம் இருக்கு. போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க. தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிற, உனக்கு ஏற்கனவே அவளை தெரியுமா? சஸ்பென்ஸ். அத பத்தி அப்புறமா சொல்றேன், சீக்கிரம் வாங்க, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. ஒரே ஊழல் குடும்பமா இருக்கு. இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதனால நமக்கு என்ன, ஜாலியா காஷ்மீர் போவோம். காஷ்மீர்.